அம்மாவும் பாப்பாவும் கிஃப்ட். என்னோட கிஃப்ட் அப்படின்றது வந்து இதுதான். சாப்பாடு சரி ஓகே, நான் ஏன் உங்ககிட்ட காலையில் இந்த ட்ரெஸ்ஸாக போடுறேன் இந்த ட்ரெஸ்ஸாக போடுறேன்னு கேட்டேன்னா, நம்ம வந்து இப்போ சர்ஃபிங் போகிறோம், அதான் வந்து உனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். எப்படி அப்போ என்ன ட்ரெஸ்? அதனால தான் நான் காலையில் இந்த ட்ரெஸ்ஸா இப்படியா அப்படின்னு கேட்டேன். டக்கு ஸ்போர்ட்ஸ் வேர் மட்டும் எடுத்து வச்சுக்கோ, நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து அங்கே போயிட்டு பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. அண்ட் பட்டை வந்து உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். குழந்த பாவம். டேய் முட்டு சந்திரா, வலி இல்லடா. லூசு பையல, அறிவு இருக்கானு அறிவு பறக்கதான் விட போற. அதுக்குதான் போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. பறக்கோட போறியா வைக்க போறியா? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? வெளிய பறந்து ரிட்டர்ன் வர்ற மாதிரி அதுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். ஓகே, நன்றிடா. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்கறானே. நன்றி, நம்ம கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த குகன் இன்னொரு கிஃப்ட் கொடுக்கணும்னா. கிஃப்ட் மாலை பொழுகிறது தான். கிஃப்ட் மாலையா? இன்னைக்கே தொலைச்சிடுறேன். எங்க இருந்து வாங்கின? பாரிஸ். பாரிஸ் மண்டே நானி. சரி ஓகே, அடுத்து இந்த முத்தப்பா தம்பியை கிஃப்ட் கொண்டு வரானா? ரொம்ப குஷியோ. புது பேட் தான், இனி வந்து ஓட்டம் வெறித்தனமா இருக்கும். ஆனா என்ன, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் விளையாட போவேன். எனக்கு
அம்மாவும் பாப்பாவும் கிஃப்ட். நீ உணர்ச்சி வச்ச அடக்கு, அப்பதான் உனக்கு நல்லது. என்னவா இருக்கும்னு சொல்லு, சும்மா கெஸ் கெஸ் கரோ. க்ளூ க்ளூ. எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் நம்ம கோடம்பாக்கம் மீன் மார்க்கெட் எல்லாம் கிடையாது. சாப்பாடு டொனேட் பண்றதுக்காக அம்மா வீட்டுக்கு போறோம். பட் நம்ம வந்து போய் கொடுக்க முடியாது, ஏன்னா இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. சோ சாப்பாடு எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும். அண்ட் நம்ம அப்படியே நேரா சர்ஃபிங் போறோம். Okay. இதான் வந்து today's flight. Thank you. Polo. Okay, bye. Okay, சாமி குண்டாச்சா குண்டு? குண்டாச்சு. அப்ப கிளம்பலாமா? அடுத்த வேலைய பார்க்கலாமா? கிளம்பலாம். Okay, bye. சாய் பாபா நிறைய பார்த்தேன். Okay குண்டு. சோ போலாமா நம்ம அந்த இடத்துக்கு? போலாம். சோ இங்க தான் நம்ம போறோம். ஹாஸ்பிடல். ஹாஸ்பிடல் எதுக்கு? ஹாஸ்பிடல் போய் உனக்கு வைத்தியம் பார்க்க போறோம். ஏன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இங்கதாமா ஹாஸ்பிடல்ல ஆபரேஷன் நடந்து ஹாஸ்பிடல் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். என்ன கஷ்டமா இருக்கும்னா அது இருக்கும். என்ன உடனே இதுக்கு என்ன பாக்குற, ஏன் இப்படி பாக்குறாரு? கொஞ்சம் ஃபீலிங்ஸ் நினைச்சேன். ஃபீலிங்ஸ் தான், ஃபீலிங்ஸ் தான், எமோஷன் எமோஷன் தான். பர்த்டே சோ எமோஷன் எல்லாம் ஆக கூடாது. ஒருவேளை எனக்கு ஆபரேஷன் அந்த பெட்ல மறுபடி போய் படுக்க வைக்க புரியும். அக்கா உங்களுக்கு மெமரிஸ் தான் பிடிக்கும்ல அப்படின்னு. அதனால மெமரிஸ் வேண்டாம், அந்த மெமரி மட்டும் எனக்கு வேண்டாம்.
அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி. ஓகே நான் போயிட்டு பாத்துட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லு. ஹாஸ்பிடல் எதுக்கு வந்தோம், சம்பந்தமே இல்லாம. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படியா? ஒண்ணுமே தெரியாது, இன்னைக்கு நடக்கிறது எதுவுமே தெரியாது. எனக்குள்ள மட்டும்தான் தெரியும். என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? கார்லயே இருங்க, நான் உங்களை கூப்பிட்டு வரேன். என்னன்னு சொல்லிட்டு போடா, வந்துடுறேன் இரு. என்ன என்ன கெஸ் பண்ணீங்க நீங்க? நான் வரதுக்குள்ள நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். வீடு நீ சொல்லு 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 சும்மா சொல்லு. இல்ல இல்ல பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல, புஸ்கின் ஆயிடுச்சுனா இல்ல பரவாயில்ல சொல்லு. அது இல்லனா நான் என்ன யோசிச்சோம், என்னோட ஆபரேஷன் அந்த தியேட்டருக்கு போகணும்னு யோசிச்சோம். ஓ ஆக்சுவலா இல்ல, நான் சும்மா தான் வந்தேன் ஒருத்தங்களை பாக்கிறதுக்காக. என்னோட கிஃப்ட் அப்படின்றது வந்து இதுதான். என்னோட கிஃப்ட் என்ன அப்படின்னா, என்னோட ஆர்கன்ஸ் வந்து நான் டொனேட் பண்றேன். அதான் வந்து உனக்கு இந்த வருஷம் கிஃப்ட். சோ வந்து எனக்கு அப்புறம், ஐ மீன் என்னோட லைஃப் டைம்க்கு அப்புறம் வந்து என்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து வேற. என்ன ஏன் அழுகுற? சச்சோ இங்க வா, இங்க வா. ஆக்சுவலாக வந்து நான் முன்னாடி வந்து வருஷம் வருஷம் பிளட் டொனேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து ஏன் பண்ணல அப்படின்னா, யாருக்காவது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் தெரியுமா, ஸோ அந்த டைம்ல நம்மளால கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால தான் வந்து நான் இப்போ அதை வந்து சரி ஓகே, எப்போ தேவைப்படுதோ அப்புறம் கொடுத்துக்கலாம்னு வச்சிருக்கேன். இப்போ நீ சொல்லும் போது எனக்கு வந்து உனக்கு எதாவது ஆயிடும் அப்படி கொடுப்போம் அந்த மாதிரி இல்லை. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம், 80 வருஷமோ 90 வருஷமோ தெரியல, பட் அதுக்கப்புறம் கூட அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். நான் இப்போ அதான் போயிட்டு பேசிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே நான் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். இதுதான் என்னோட கிஃப்ட். இதுக்கு மேல என்கிட்ட எதிர்ப்பு, ஏன்னா எனக்கு உனக்கு என்ன குடுக்கன்னு தெரியல, அதனாலதான் என்னையே கொடுத்தேன். உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி குடுக்கறா? ரொம்ப பெரிய விஷயம், சீரியஸா. ஆர்கன் டொனேஷன்ங்கிறது நான் நிறைய பேர் பண்ணி பார்த்தது இல்ல. நான் ஐ டொனேஷன் பண்ணிருக்கேன். அதுக்கே வந்து எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ எதுக்கு பண்ற? அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், சீரியஸா. கண்டிப்பா. ஆனா ஏன் அப்படி பண்ற, அப்படி பண்றதுனால நமக்கு ஏதோ ஆயிடுமோன்னு சொல்லி நார்மலா பயப்படுவாங்க. ஆனா நான் அது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். வெரி குட் பாய். அங்கேயே நம்ம விசாரிப்போம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் விசாரிச்சோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம், இந்த கனெக்ஷன் இருக்கும்ல அதுக்காக. ஆக்சுவலி வந்து எனக்கு யோசிக்க யோசிக்க இன்னும் வந்து ப்ராசஸ் பண்ணவே முடியல. இப்ப ஏதாவது நம்ம டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் நீ வா அப்படின்னு இருக்குல்ல, எனக்கு ப்ராசஸே பண்ண முடியலன்ற இல்லமா. எனக்கு இது வந்து எப்படி ரியாக்ட் பண்றது என்னன்னு சொல்லனே தெரியல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்குமே எல்லாரும் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப தாட்ஃபுல்லா கிஃப்ட் குடுக்கறீங்க. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. அடுத்த வருஷம் என்ன கொடுக்கன்னு தெரியல. அடுத்த வருஷம் நிஜமாவே கிட்னியை கழட்டி வெளியே விற்பனைக்கு யோசிக்கும் போது நம்ம வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறோம் நிறைய பேர். நானும் பண்ணிருக்கேன், பட் தப்பு. இதுக்கப்புறம் பண்ண கூடாது. இது வரைக்கும் பண்ணிருந்தாலும் பிரச்சனை இல்ல, நம்ம வந்து தப்பு செஞ்சுதான் எல்லாத்தையுமே திருத்திக்க முடியும். சோ இதுக்கப்புறம் பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம செல்ஃப் ஹார்ம் பண்றோம் அப்படின்னா இந்த உடம்பு வந்து நம்மளோடது கிடையாது, நம்மளோட ஆன்மா மட்டும் தான் நம்மளோடது. இப்ப இந்த கண்ணே வந்துட்டு வேற யாருக்கா குடுக்கறாங்க, இந்த மூக்கை வேற யாருக்கா குடுக்கறாங்க, இந்த பல்லு வேற யாருக்கா குடுக்கறாங்க அப்படின்னா நாளைக்கு அது வேற ஒருத்தவங்களோடது, பட் நம்மளோட ஆன்மா மட்டும் தான் நம்மளோடது. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே, நீங்க திறந்துட்டீங்கயா? சோ நோ செல்ஃப் ஹார்மிங், டோன்ட் டு நதிங், டு சம்திங் குட். நம்ம
Thank you so much. Okay, very fine. Good. Really appreciate this. கிளம்பலாம் அப்படியா ஓகே சோ இதுதான் வந்து அந்த நம்ம எல்லாருக்கும் குடுக்குற ஃபுட் சோ நம்ம நம்மளும் கொஞ்சம் சாப்பிடலாம் பிரியாணி நாங்க போயிட்டு வந்துடுறோம்